நடிகர் கமல்ஹாசன் தமிழ் சினிமாவோட ஒப்பற்ற நடிகர். உலக நாயகன்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படுற கமல் இப்போ சினிமாவையும் தாண்டி அரசியல்லையும் ஈடுபட்டுருக்காரு. அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சி அஸ்திவாரம் போட்டதுன்னு சொல்லலாம். கடந்த 2017 தமிழில் ஆரம்பிக்கப்பட்ட பிக்பாஸ் நிகழ்ச்சியை கமல் தொடர்ந்து தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காரு. 5 வெற்றிகரமாக பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வந்த இவர் இப்போ நடந்துட்டுருக்க பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியையும் தொகுத்துட்ருக்காரு. விக்ரம் படப்பிடிப்போட காரணமாக தன்னால் இனி பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இயலாத சூழல் ஏற்பட்டிருப்பதா சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறேன் அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தார் கமல். இந்த அறிவிப்பு எல்லா பிக்பாஸ் ரசிகர்களையுமே வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் நிகழ்ச்சியை பல ரசிகர்கள் கமலுக்காகவே பார்த்துட்ருக்காங்க. இதை தொடர்ந்து கமல் இனி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற மாட்டாருன்னு தெரிஞ்ச ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் கமல் பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியாத சூழலில் தான் விலகிறதா அறிவித்தாரே தவிர, அடுத்த ஆண்டு நடைபெற பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதை பற்றி எந்த கருத்துமே தெரிவிக்கலை. ஆனால் அரசியலில் இனி தீவிரமாக இறங்க இருக்க கமல் பிக்பாஸ் நிகழ்ச்சியை இனிமேல் தொகுத்து வழங்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் பல பேருடைய கருத்தாயிருக்கு. விஜய் டிவி நிர்வாகம் இப்போ பிக்பாஸ் நிகழ்ச்சியை கமலுக்கு பதில் தொகுத்து வழங்குவரை தேர்ந்தெடுக்கிற பணியில் இருக்காங்களாம். அந்த வகையில் கடந்த ஆண்டு பிக்பாஸ் நிகழ்ச்சியை கமலுக்கு பதில் சிம்பு தான் இனி தொகுத்து வழங்குவாருன்ற செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தகவல் வெறும் வதந்தியாகவே முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் இப்போ அந்த செய்தி உண்மையாக அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ரசிகர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷத்தில் இருந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியை சிம்பு தொகுத்து வழங்குறதுக்கு வாய்ப்பு இப்போ அதிகமாகவே இருக்குன்ட்டு ரசிகர்கள்லாம் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. சிம்பு பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா நல்லா தான் இருக்கும், ஆனால் நடக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட் டப்பாவில் பதிவிடுங்க.